அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் எண்களை பற்றிய ஒரு தொகுப்பை பார்ப்போம் என்று பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று தான் ஆரம்பம் அதில் கிழமையினுடைய பங்கு எத்துணை முக்கியம் என்று பார்த்தோம் இது மட்டும் போதாது வேலை சாத்வீக ராஜச தாமச வேலை உதாரணமாக வியாழக்கிழமை என்று வைத்துக்கொள்வோம் சூரிய உதயத்திலிருந்து ஒன்றரை மணி நேரம் சாத்வீக வேலை அடுத்த ஒன்றரை மணி நேரம் ராஜச வேலை அடுத்த ஒன்றரை மணி நேரம் தாமச வேலை அடுத்த ஒன்றரை மணி நேரம் மீண்டும் சாத்வீகம் இப்படி வரும் சாத்வீக தினத்தன்று சாத்வீகம் ஆரம்பமாகும் ராஜசத்திற்கு ராஜசம் ஆரம்பமாகும் இப்படி மாறி மாறி வரும் இதையும் பார்க்க வேண்டும் கிழமையும் பார்க்க வேண்டும் வேலையும் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் துல்லியமாக சொல்ல முடியும் இந்த வேலையை பிறகு பார்ப்போம் இப்பொழுது கிழமையை வைத்து முதற்கட்ட இதை பார்ப்போம் முதற்கட்ட பழனை பார்ப்பு ஒன்று எண் ஒன்று ஒன்றாம் எண் பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு இவையெல்லாம் அந்த ஒன்றாம் வரிசையில் வரும் பத்தொம்பது ஒன்றும் ஒம்பதும் பத்து அதை ஒற்றை இலக்காக ஒன்று இருபத்தி எட்டு இரண்டும் எட்டும் பத்து அதை ஒற்றை இலக்காக ஒன்று வரும் இவையெல்லாம் அந்த ஒன்றாம் எண்ணின் கீழ் வருகிறது இது சாத்வீக அமைப்பை பெற்றிருந்தால் ஒன்றாம் எண் சாத்வீக அமைப்பை பெற்றிருந்தால் அது எத்தகைய குணத்தை தரும் உண்மையானவர் நன்மை செய்வதில் நாட்டம் உடையவர் யாரேனும் கஷ்டப்பட்டால் போலித்தனமாக வார்த்தைகளை சொல்லாது உள்ளன்போடு உதவி செய்கின்ற மனப்பான்மை கொண்டவர் எத்தகைய ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுத்து தன்னை தரம் தாழ்த்தி கொள்ள மாட்டார் நன்மையை செய்வார் உண்மையான உள்ளத்தோடு செய்வார் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்வார் இவர்களை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியவே முடியாது ஏனென்றால் நாம் எத்தகைய செயல்களை செய்ய வேண்டும் என்பதில் இவர்கள் ஏற்கனவே ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டார்கள் அதன்படி மட்டும்தான் நடப்பார்கள் இவர்களிடம் ஆசை வார்த்தை காட்டி எந்த ஒரு காரியத்தை யாருமே சாதிக்க முடியாது அந்த அளவுக்கு உள்ள தெளிவு படைத்தவர்கள் இவர்கள் சாத்வீக அமைப்பு கொண்டவர்கள் சரி இந்த ஒன்றாம் எண்ணுக்கு உடையவர்கள் ராஜச குணம் என்று இருந்தால் அதாவது செவ்வாய் வெள்ளி இந்த கிழமைகளில் பிறந்து இருந்தால் ராஜச அமைப்பு இருந்தால் அவர்கள் மதிப்பை விரும்புவார்கள் பட்டத்தை விரும்புவார்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் தலைமை பீடத்தை விரும்புவார்கள் அதிகாரம் செய்ய ஆசைப்படுவார்கள் தனக்கு அடங்கி நடப்போரை மிகவும் விரும்பி நடப்பார்கள் ஆனால் இதற்காக பஞ்சமா பாதகங்களை செய்வார்கள் என்று அர்த்தமல்ல இவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்தால்தான் நல்லது இத்தகைய குணம் இவர்களுக்கு இருக்கும் சரி தாமச அமைப்பு என்று சொன்னால் ஞாயிறு சனி புதன் இந்த கிழமைகள் என்று இருந்தால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர்கள் புகழ் பாட வேண்டும் அவர்கள் எதை செய்தாலும் இதுதான் சரியானது என்று சொல்ல வேண்டும் அவர்கள் தெரியாதனமாக ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அதில் ஒரு அர்த்தம் கண்டு அதை சிறப்பித்து சொல்லுகின்றவர்கள் அருகில் இருந்தால்தான் அவர்களுக்கு பிடிக்கும் நியாயம் என்பதை விட தனக்கு ஆதரவு என்ற ஒன்றைத்தான் இவர்கள் பெரிதாக நினைப்பார்கள் எதிர்பார்ப்பார்கள் ஆக ஒன்றாம் எண்ணிலேயே சாத்வீக அமைப்பு இராஜச அமைப்பு தாமச அமைப்பு இவ்வாறு வேறுபட்டு இருக்கிறது மொத்தத்தில் என்று பார்த்தோம்னு சொன்னால் சூரியனை போன்றவர்கள் சூரியனே தான் இவர்கள் தனக்கென்று ஒரு தனி வழி தன்னை முதன்மைப்படுத்திய ஒரு நிலை யாருக்கும் எளிதில் அடங்கி போக மாட்டார்கள் வேண்டுமென்றால் அடக்கி ஆள்வார்கள் இத்தகைய பண்பு பொதுவாக பெற்றவர்கள் இதில் சாத்வீகம் ராஜசம் தாமசம் என்றால் இந்த குண வேறுபாடு உண்டாகும் அன்பர்களே இத்தகைய குணங்களை பார்த்த பிறகுதான் அவளுக்கு நாம் பலனை சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே சொன்னது போல் ஒருவருக்கு என்ன குணமோ அந்த குணத்திற்கு ஏற்றார் போல் தான் அவரது செயல் இருக்கும் அவர் எத்தகைய செயல் புரிகின்றாரோ அதற்கு ஏற்பதான் விளைவு கிடைக்கும் அனுபவிப்பார் எனவே அந்த விளைவுகளை நாம் அறிந்து கொள்ள சாத்வீகமா ராஜசமா, தாமசமா என்று பார்க்க வேண்டும் அன்பர்களே இனி பனிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே புதுமையாக செய்து தொழில் சாணத்தில் உச்ச நிலையை நீங்கள் அடையும் நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் நீங்கள் ஆற்றுகின்ற பணியில் உச்ச பலனை அடைவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் இன்றைய தினம் உங்கள் பால் ஒரு தனி கரிசனம் செலுத்துவதற்கு உண்டான வகையில் உங்களது நடத்தை இருக்கும் நன்மை பெறும் நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி எதிர்ப்பு மறுபாதி ஆதரவு ஒருவேளை எதிர்த்தவர்களே ஆதரிக்கவும் செய்யலாம் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி உங்களைப் போல் உண்டா நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்றெல்லாம் வாழ்த்து மலை பொழியும் மறுபாதி உங்களால் தான் நாங்கள் கெட்டோம் என்ற ஒரு பழிச்சொல் ஏற்படும் ஏற்படுத்துவர் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் எதிர்பாரா கஷ்டம் முதற்பாதி எதிர்பாரா நன்மைகள் பிற்பாதி இந்த இரண்டு அனுபவங்களை இன்று நீங்கள் பெறுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே புகழ் உண்டு உயர்வு உண்டு ஏன் ஒரு விருதுகூட நீங்கள் பெறலாம் இன்று உங்களுடைய புத்திசாலித்தனம் அறிவுத்திறன் மற்றவர்களால் புகழ்ந்து பேசப்படும் துலாம் ராசி அன்பர்களை உங்கள் திறமையை காட்டி புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை வெற்றிகரமாக நீங்கள் நீக்கும் நல்ல நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே இவரை விட்டால் வேறு யாரும் தகுதி இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லோராலும் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரே நபராக இன்று நீங்கள் இருப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களை நல்ல நாள் இந்த நாள் பேசி மீண்டும் மீண்டும் பேசி உங்கள் முயற்சியை கொஞ்சம் கூட கைவிடாமல் முயற்சித்து அடைய நினைத்த ஒன்றை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே ஏற்பட்ட ஒரு பண தேவையை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் காட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் இன்று உங்கள் பண தேவை பூர்த்தி அடையும் கும்பராசி அன்பர்களே என்றென்றும் நினைவில் கொள்ளும்படியான ஒரு பேச்சை இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் பேச்சு மூலமாக இன்றைய தினம் நீங்கள் பிரபல்யம் ஆவீர்கள் மீனராசி அன்பர்களே லாபமும் உண்டு செலவும் உண்டு எதிர்பார்த்த லாபம் உண்டு நல்ல காரியத்துக்காக செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களுக்கு செலவினமும் உண்டு இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும்